അറുപതാവത് ശ്ലോകം. ദശമോസ്മീതി വാക്യോത്ഥ നധീരസ്യ വിഹന്യതേ ആതിമധ്യവസാനേഷു നവത്വസ്യ സംശയഃ. പരോക്ഷജ്ഞാനത്തിനുടയ സ്വരൂപം, അപരോക്ഷജ്ഞാനത്തിനുടയ സ്വരൂപം ഇവ്വിരണ്ടയും നാം പാർത്തു കൊണ്ടു വരികின்றோம். ஆத்மானம் சேத் விஜானியாத் என்ற உபனிஷத் மந்திரத்தில் முதல் வரியில் முக்கியமாக பரோக்ஷ அபரோக்ஷ ஞானம் பேசப்படுகிறது. இரண்டாவது வரியில் பலம் வருகின்றது, கிமிச்சென் கஸ்ய காமாய என்கின்ற பலம். ஆகவே இப்பொழுது நாம் முதல் வரியிலுள்ள விசாரத்தில் இருக்கின்றோம். அதிலும் அயம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் அபரோக்ஷத்துவம் கூறப்பட்டது என்று சொன்னார். அந்த விசாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அறுபதாவது ஸ்லோகத்தில் அபரோக்ஷ ஞானத்தினுடைய சொரூபத்தை கூறுகின்றார். அபரோக்ஷ ஞானம் அடைந்தவுடன் அது மீண்டும் பரோக்ஷ ஞானமாக மாறாது, அது நம்மை விட்டு செல்லாது என்று குறிப்பிடுகின்றார். தசமக அஸ்மி இதி, நானே பத்தாவது மனிதன் என்று வாக்கிய உத்தா, வாக்கியத்திலிருந்து தோன்றிய தீஹி ஞானமானது அஸ்ய ந விகன்யதே, அவனை விட்டு செல்லாது, அவனுக்கு அதிலிருந்து பிரிவு என்பது கிடையாது. நானே பத்தாவது மனிதன் என்று அறிந்துவிட்டால் இந்த அறிவானது அவனை விட்டு செல்லாது, எப்பொழுதும் செல்லாது என்பதை இரண்டாவது வரியில் விளக்குகின்றார். ஆதி மத்திய அவசானேஷு, மீண்டும் அவன் முதலில் எண்ணப்பட்டாலும் இடையில் எண்ணப்பட்டாலும் இந்த ஞானம் நான் தான் பத்தாவது மனிதன், பத்தாவது மனிதன் இருக்கின்றான் அது நான் தான் என்ற ஞானம் போகாது. நவத்துவஸ்ய ந சம்சயக, மீண்டும் ஒன்பது பேர் இருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் வரவே வராது. இவ்விதம் 59 60 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் உதாகரணத்தை எடுத்து விளக்கினார். அதாவது வாக்கியத்திலிருந்துதான் பரோக்ஷ ஞானம், வாக்கியத்திலிருந்துதான் அபரோக்ஷ ஞானம். இனி முக்கியமாக வேதாந்தத்தில் இதை பொருத்துகின்றார். உதாரணத்தை கருத்தை விளக்கி இனிமேல் வந்து இதே கருத்தை நம்முடைய தாஷ்டாந்தத்தில் பொருத்துகின்றார். 61வது ஸ்லோகம். சதே வேத்யாதி வாக்கேன ப்ரஹ்ம சத் த்வம் பரோக்ஷதக க்ருஹீத்வா தத்வமஸ்யாதி வாக்யாத் வ்யக்திம் சமுல்லிகேத். வேதாந்தத்தில் உள்ள வாக்கியங்களை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று அவாந்தர வாக்கியம், இனி ஒன்று மகா வாக்கியம். பிரம்மத்தை பற்றி, சத் வஸ்துவை பற்றி போதிக்கின்ற வாக்கியங்களை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். அவாந்தர வாக்கியம், மகா வாக்கியம். வேதாந்தத்தில் சிருஷ்டியை பற்றியும் சாதனைகளை பற்றியும் பலனை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறது.
ஆனால் பிரம்மத்தை பற்றி பேசுகின்ற வாக்கியத்தை இரண்டாக பிரிக்கின்றோம். எல்லா வேதாந்த வாக்கியமும் அல்ல, வேதாந்தத்தில் பிரம்மத்தை பற்றி பேசுகின்ற வாக்கியம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அவாந்தர வாக்கியம், இனி ஒன்று மகா வாக்கியம். இங்கு வித்யாரண்யர் என்ன சொல்கின்றார், அவாந்தர வாக்கியத்தில் பிரம்மத்தினுடைய இருப்பை புரிந்து கொள்கின்றோம், அவாந்தர வாக்கியத்தின் மூலமாக பிரம்மத்தினுடைய சத்தா அம்சத்தை புரிந்து கொள்கின்றோம், அல்லது அவாந்தர வாக்கியத்தின் மூலமாக பரோக்ஷ ஞானத்தை அடைகின்றோம். இன்டைரக்ட் நாலேஜ், பரோக்ஷ ஞானத்தை அடைகின்றோம் பிரம்மத்தை பற்றி. பிறகு என்ன சொல்கின்றார், மகா வாக்கியத்தின் மூலமாக அபரோக்ஷ ஞானத்தை அடைகின்றோம். இதுதான் நம்முடைய சித்தாந்தம். அவாந்தர வாக்கியத்தின் மூலமாக பரோக்ஷ ஞானத்தையும் மகா வாக்கியத்தின் மூலமாக அபரோக்ஷ ஞானத்தையும் அடைகின்றோம். இனி எது அவாந்தர வாக்கியம் என்றால், பிரம்மத்தினுடைய இருப்பை பற்றி பேசுவதெல்லாம் அவாந்தர வாக்கியம், பிரம்மத்தினுடைய அஸ்தித்துவத்தை பற்றி பேசுவது அவாந்தர வாக்கியம். பிரம்மன் நான் அஸ்மி என்று பேசுவது மகா வாக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கிய வாக்கியம் மகா வாக்கியம், ஜீவனையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்தும் வாக்கியம் மகா வாக்கியம், பிரம்மனுடைய இருப்பை பற்றி பேசுவது அவாந்தர வாக்கியம். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். இங்கு சாந்தோக்கிய உபனிஷத்தை முதலில் எடுத்து கொள்கின்றார், எடுத்துக்கொண்டு நமக்கு விளக்குகின்றார். இனிமேல் வருகின்ற சில மந்திரங்களில் பல உபனிஷத்தை வித்யாரண்யர் எடுத்துக்கொண்டு எப்படி அவாந்தர வாக்கியங்கள் இருக்கின்றன, அதிலிருந்து நமக்கு எப்படி பரோக்ஷ ஞானமும், எவ்விதமான மகா வாக்கியங்கள் இருக்கின்றன அவ்விதமாக எப்படி அபரோக்ஷ ஞானமும் நமக்கு வருகிறதுன்னு சொல்ல போகிறார். ஆகவே இனிமேல் வருகின்ற சில ஸ்லோகங்கள் எல்லாம் பிரமாணங்கள், உபனிஷத் பிரமாணம். அதற்கு பிறகு வந்து என்ன செய்ய போறார், மகா வாக்கியத்தை எப்படி விசாரம் பண்ணா அபரோக்ஷ ஞானம் வருங்கிற விசாரத்தை பண்ண போறார். இனி நம்ம வந்து இந்த ஸ்லோகத்திற்குள் சென்றால், சதேவ இத்தியாதி வாக்கியேன, இது வந்து சாந்தோக்கிய உபனிஷத், சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் அப்படிங்கிறது வாக்கியம். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஆறாவது அத்தியாயத்தில் சாந்தோக்கியத்தில் இரண்டாவது செக்ஷனில் முதல் மந்திரம். சதேவ இத்தியாதி வாக்கியேன, இது போன்ற வாக்கியங்களில், சதேவ என்றால் சத்து தான் இதற்கு முன் இருந்தது, இந்த சிருஷ்டி இப்பொழுது இருக்கிறதாக நமக்கு தெரிகிறது, இந்த சிருஷ்டி முன் சத்ரூபமாக இருந்தது, அது வெறும் சத்தாக இருந்தது. சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித், இதம்னா இந்த உலகம் சத்ரூபமாகவே இருந்தது. இத்தியாதி இது போன்ற வாக்கியத்தின் மூலமாக பிரம்ம சத்துவம், பிரம்மத்தினுடைய இருப்பு, பிரம்ம சத்துவம்னா பிரம்மத்தினுடைய இருப்பானது பரோக்ஷதக கிரகித்வா, பரோக்ஷமாக அறிந்து கொண்டு, பிரம்மத்தினுடைய இருப்பானது பரோக்ஷமாக ஏதோ எங்கோ இருக்கிறதுன்னு தொலைவில் இருப்பதாக கிரகித்வா அறிந்து கொண்டு. என்ன பிரம்மன்னு சொன்ன உடனே எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம மேலே பார்ப்போம், கையை விரிப்போம், அப்படி எங்கேயோ இருக்கின்றது என்று அறிந்து கொண்டு பிறகு என்ன நடக்கின்றதாம், அதே உபநிஷத்தில் சிறிது எட்டாவது செக்ஷன் வரும்போது அங்கு என்ன உபதேசம் செய்யப்படுகிறது, தத்துவமஸ்யாதி வாக்கியாத், தத்துவமசி முதலிய வாக்கியங்களின் மூலமாக. அதாவது முதல்ல வந்து பிரம்மன் எங்கோ இருக்கு சத்தா இருக்குன்னு சொல்லி, பிறகு வந்து ஜீவனை எல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த ஜீவனுக்குள் பிரம்மன் பிரவேசமாகியுள்ளது என்று உபனிஷத்தில் வந்து இது பேர் பிரவேச ஸ்ருதி அப்படின்னு சொல்வார்கள். பிரவேச ஸ்ருதின்னு சொன்னால்
யோவேத நிகிதம் குகாயாம்னு எல்லாம் சொல்லி நம்முடைய மனதிற்குள் பிரம்மன் பிரவேசித்துள்ளார் என்றெல்லாம் சொல்லி, பிறகு கடைசியில் என்ன உபதேசம், தது துவம் அசி, நீ அந்த பிரம்மனாக இருக்கின்றாய் என்கின்ற வாக்கியாத், வாக்கியத்தின் மூலமாக. என்ன அடுத்தது வருகின்றது, வியக்திம் சமுல்லிகேத். வியக்திம் என்றால் அந்த பிரம்மன் தனித்தன்மையாக நானாக இருப்பது சமுல்லிகேத் தெளிவாகின்றது, தெளிவாக்கப்படுகிறது. சமுல்லிகேத் அப்படின்னு சொன்னால் தெளிவாகின்றது, அந்த பிரம்மன் நானாக இருப்பது விளங்குகிறது. அதாவது அந்த பிரம்மனை வந்து எங்கோ இருக்குங்கிறது, இங்கு நானாக இருக்கின்றேங்கிறது அதனுடைய சத்தா வந்து ஸ்பெசிஃபை ஆகுது. வியக்தி அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன், குறிப்பிடுதல், ஒரு இடத்துல வந்து குவித்தல், எங்கோ இருக்கிற சத்தா இங்கு வியக்தியாக நானாக சமுல்லிகேத் விளங்கப்படுகிறது, தெளிவாகின்றது. இப்ப இதுதான் நம்முடைய சித்தாந்தம். காரணம் என்னவென்றால், பலர் வந்து உபனிஷத் சிரவணத்தினால மனனத்தினால பரோக்ஷ ஞானத்தை தான் அடைய முடியும். அதுக்கு நம்மையே உதாரணமாக சொல்லிக்கும், நான் இத்தனை படிச்சிருக்கேன், எத்தனை மகா வாக்கியத்தை நான் படித்தாச்சு, ஆனால் இங்கே எனக்கு அபரோக்ஷ ஞானம் வந்திருக்கு. ஆகவே என்னன்னா, அபரோக்ஷ ஞானத்துக்கு படிப்பை விட்டுட்டு வேற என்னமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பலருக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இங்கு உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, பரோக்ஷ ஞானமாகட்டும் அபரோக்ஷ ஞானமாகட்டும் பிரமாணத்தின் மூலமாகத்தான் வர முடியும். ஆனால் மகா வாக்கியம் படித்தா அபரோக்ஷ ஞானம் வரும்னு சொல்லியிருக்கே, அவாந்தர வாக்கியம் படித்தா பரோக்ஷ ஞானம் வரும்னு சொல்லியிருக்கு, நான் மகா வாக்கியத்தையே படித்தாச்சு ஆனால் அபரோக்ஷ ஞானம் வரலையேன்னு சொன்னால் அது மகா வாக்கியத்தில் குறை இல்லை, அதை படிக்கிற நம்முடைய மனசில் தான் குறை. இப்போ நம்முடைய மனதில் தகுதி இல்லாததுனால, மனசில் தகுதி இல்லைன்னா மகா வாக்கியத்தை படித்தா பரோக்ஷ ஞானம் கூட வர, விபரீத ஞானம் கூட வரலாம். அது நம்ம இருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். இந்திரன் விரோச்சனன் கதையை வித்யாரண்யரே கொட்டேஷன் கொடுக்க போகிறார். நம்ம இவன் வந்து ஒரே உபதேசத்தில் ஒருவன் ஒன்றா புரிஞ்சுக்கிறான், ஒருத்தன் அதற்கு விபரீதமாகவும் புரிந்து கொள்கின்றான். அப்படி இங்கு மகா வாக்கியத்தில் நமக்கு அபரோக்ஷ ஞானம் வரலைன்னா மகா வாக்கியத்துக்கு அந்த சக்தி இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அதை கிரகிக்கிற நம்ம மனசுக்கு சக்தி இல்லைன்னு தான் பொருள். ஆகவே ஞானம் வந்து பிரமாணத்தின் மூலம் வர வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லி பிறகு இந்த அபரோக்ஷ ஞானம் திருடமாகிறதுக்கு நிதித்தியாசனத்தை அறிமுகப்படுத்த போகிறார். அங்கே நிதித்தியாசனை பற்றி ரொம்ப ப்ராக்டிக்கலான சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்க போகிறார், எது நிதித்தியாசனம் சொல்லி. ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அபரோக்ஷ ஞானத்துக்கு நிதித்தியாசனம் அல்ல, அபரோக்ஷ ஞான நிஷ்டைக்கு தான் நிதித்தியாசனம், அபரோக்ஷ ஞானத்துக்கு மகா வாக்கியம்தான். அதைத்தான் இங்கு சொல்லி, இது வந்து நான் ஒரு உபனிஷத்தில் சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் வரலான்னு சொல்லித்தான் இனி பல உபனிஷத்தை எடுத்துக்கொள்கிறார். எல்லா உபனிஷத்துக்களிலும் முதல்ல அவாந்தர வாக்கியம் வந்து பிரம்மன் இருக்குன்னு நிலைநாட்டி பிறகு அந்த பிரம்மனே நீ என்கின்ற மகா வாக்கியம் வருகின்றது என்று இனி பல உபனிஷத் பல வேதங்களில் உள்ள உபனிஷத்தை எடுத்து நமக்கு விளக்கப் போகின்றார். அதற்கு இவர் முதலில் எடுத்துக்கொண்டது சாந்தோக்கிய உபனிஷத். சதேவ இத்தியாதி வாக்கியேன, சதேவ சௌமிய இதமக்ராசிங்கிற வாக்கியத்தின் மூலமாக பிரம்மத்தினுடைய சத்துவத்தை பரோட்சமாக புரிந்து கொண்டு தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் வியக்திம் சமுல்லிகேத், அந்த பிரம்மன் நான் என்கின்ற அறிவானது விளங்குகிறது, தெளிவாகிறது. இனி கொஞ்சம் ஸ்லோகங்கள் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் வந்து ரொம்ப சுலபம், இதே கருத்து பல உபனிஷத்துக்கள் கூறி உள்ளது அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்ரத்தைக்காக நம்பிக்கைக்காக பிரமாணத்தை கொடுக்கின்றார். ஒரு உபனிஷத்து தானே அப்படி சொல்லுச்சு அப்படின்னு நமக்கு தோணிரும், இல்லை எல்லா வேதத்திலும் இருக்கின்ற உபனிஷத்துக்கள் இதே கருத்தை தான் கூறுகின்றது. உபனிஷத்து வந்து பரோக்ஷ ஞானத்தை நமக்கு கொடுத்து பிறகு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்குது. எப்படின்னா அவாந்தர வாக்கியத்தை முதல்ல அறிமுகப்படுத்தி இறுதியில மகா வாக்கியத்தை கொடுத்து
பரோக்ஷ ஞானத்தை அபரோக்ஷமாக மாற்றுகிறது. இதற்கு இனி நாம் விதவிதமான உபனிஷத் பிரமாணங்களை பார்க்கப் போகின்றோம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் வேறு உபனிஷத்தை எடுத்துக்கொள்கின்றார். அறுபத்தி இரண்டு. ஆதிமத்யாவசானேஷு ஸ்வஸ்ய ப்ரஹ்மத்வதீரியம் நைவ விபிசரே தஸ்மாத் ஆபரோக்ஷம் ப்ரதிஷ்டிதம். ஆதி மத்திய அவசானேஷு, எப்படி பத்தாவது மனிதன் விஷயத்தில் இவர் சொன்னார், பத்தாவது மனிதனை வந்து முதல்ல என்னாலும் இடையில என்னாலும் கடைசியில என்னாலும் இவனுக்கு வந்து அபரோக்ஷ ஞானம் வந்து விட்டால் அந்த ஞானமானது இவனை விட்டு செல்லாது. அதே போலதான் இங்கும் நாம் வந்து முதல்ல மகா வாக்கியத்தை இறுதியில் அடைகிறோம், முதல்ல வந்து அவாந்தர வாக்கியத்தை கொண்டு பரோட்ச ஞானத்தை அடைஞ்சு பிறகு அபரோக்ஷ ஞானத்தை அடைந்து விட்டால் பிறகு நாம் மீண்டும் உபனிஷத்துக்குள் சென்று எந்த விதத்தில் படித்தாலும், இப்போ வந்து தத்துவமசிங்கிற வாக்கியத்தை கேட்டுட்டு மீண்டும் உபனிஷத்தில் போய் அவாந்தர வாக்கியத்தை படிக்கிறோம், உடனே நமக்கு என்ன சந்தேகம் வந்துடும், மீண்டும் பரோட்ச ஞானமாக மாறிடுமா? அப்புறம் மறுபடியும் இருக்கா தத்துவமசியை படிக்கிறோம், மீண்டும் அது அபரோக்ஷ ஞானமாக மாறுமா? இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகம் வருமானு சொன்னால் இருக்காதுன்னு சொல்கிறார். மகா வாக்கியத்தை படித்ததற்கப்புறம் மீண்டும் அவாந்தர வாக்கியத்தை படித்தோம்னா, பிரம்மன் இருக்குங்கிற வாக்கியத்தை படித்தோம்னா, அதே சாந்தோக்கியத்திலேயோ மற்ற உபனிஷத்துலேயோ படித்தோம் அப்படின்னா, உடனே நமக்கு வந்து நான் தான் இப்போ வந்து இருக்குன்னு படித்தேனே அப்போ இருக்கிறேங்கிறத மாற்றிக்கணும்னு மாற்ற மாட்டோம். பிறகு எதற்கு படிக்கிறோம்னா, அது நமக்கு உண்மையிலேயே பயனில்லை. இருக்கின்றேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்குங்கிற வாக்கியம் வந்து மீண்டும் நம்மளுடைய ஞானத்தை மாற்றி விடாது. எந்த உபனிஷத் படித்தாலும் மீண்டும் ஒருக்கா அடுத்த உபனிஷத் படிக்க ஆரம்பிக்கிறோம். சாந்தோக்கியத்தை முடித்துட்டு அடுத்த உபனிஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது உடனே மீண்டும் பரோட்ச ஞானத்துக்கு போயிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என்று இங்கு குறிப்பிடுகின்றார். ஆதி மத்திய அவசானேஷு, ஆரம்பத்தில் இடையில் முடிவில். ஆதி மத்திய அவசானேஷு, இங்கே ஆரம்பம் மத்தியம் இடையில் அவசானம்னா முடிவுங்கிறத பல விஷயங்களில் பார்க்கலாம். அதாவது ஆதி மத்திய அவசானம்ங்கிறது வந்து மீண்டும் உபனிஷத்தை படிக்கும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கலாம், மீண்டும் அவாந்தர வாக்கியத்தை படிக்கும் பொழுது இடையில் முடிவில்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது விவகாரத்தில். நம்ம விவகாரத்தை ஆரம்பிக்கிறோம், விவகாரத்தினுடைய இடையில் இருக்கிறோம், விவகாரத்தை முடிக்கின்றோம். அந்த சமயத்தில் நம்ம வந்து சாதாரண விவகாரத்தில் இருக்கும் பொழுது ஸ்வஸ்ய பிரம்மத்துவ யம் தீஹி, ஒருவனுக்கு ஸ்வஸ்ய தனக்கு பிரம்மத்துவ யம் தீஹி, இந்த நான் பிரம்மன் என்கின்ற அறிவானது, ஒருவனுக்கு நான் பிரம்மன் என்கின்ற இந்த அறிவானது நைவ வெபிச்சரேத், கண்டிப்பாக ந வெபிச்சரே அது மாறிவிடாது. வெபிச்சரேத் அப்படின்னா தலைகீழாக மாறிவிடாது. மீண்டும் உபனிஷத்தில் உள்ள அவாந்தர வாக்கியத்தை படிக்கும் பொழுது, அது அதே உபனிஷத்தாக இருக்கலாம் வேற உபனிஷத்தாக இருக்கலாம், படிக்கும் பொழுதோ அல்லது விவகாரத்திற்குள் செல்லும் பொழுதோ நைவ வெபிச்சரே அது தலைகீழாக மாறிவிடாது. தஸ்மாத், ஆகவே ஆபரோக்ஷம் பிரதிஷ்டிதம், அபரோக்ஷ ஞானமானது நிலைத்து இருக்கின்றது, நம்மை விட்டு செல்லாமல் இருக்கின்றது.
பிரதிஷ்டிதம்னா சுஸ்திதம், அது நமக்குள்ள போனால் அது அப்படியே இருக்கின்றது. இப்போ இங்கே என்ன சொல்றார், நாம் உபனிஷத் படிப்பை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது இடையில வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் உபனிஷத்தில் படிக்கும் பொழுது சிருஷ்டியை பற்றியோ சில எத்தனையோ அர்த்தவாதங்கள் கதைகள் எதோ இருக்கு, அதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு மீண்டும் பரோட்ச ஞானமோ விபரீத ஞானமோ வராது. எப்பொழுது பிரம்மத்வதி வந்து விட்டால், அகம் பிரம்ம, இந்த ஆத்மா பிரம்மனாக இருக்கின்றது என்பது வந்துவிட்டால் மீண்டும் நமக்கு வராது. ஆகவே இந்த அபரோக்ஷ ஞானம் ஸ்திரமாக இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இது வந்தா போகாது, ஆனால் வர்றதுல தான் பிரச்சனையே இருக்கு. அவ்வளவு சுலபமாக வராது, ஆனால் வந்தா போகாது. இதிலிருந்து நம்ம என்னைக்குமே எனக்கு ஞானம் வந்துடுது அப்படின்னே சொல்லக்கூடாது. ஞானம் வர்ற மாதிரி இருக்குன்னு வேணா சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, ஞானம் வந்தாச்சு. சில பேர் வந்து ஞானம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஆனால்னு ஆரம்பிப்பார்கள், அல்லது ஒரு கமா போடுறது, அது கிடையாது. ஞானத்துக்காக முயற்சியில் இருக்கிறோம், அதிகாரியாக இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஞானம் வந்தாச்சு ஆனால் அனுபவம் வரலன்னு சொல்லக்கூடாது. ஞானம் வந்தாச்சு எப்போ சொல்லலாம்னா, ஞானம் எனக்கு தெளிவாக வந்தாச்சு, இனி வந்து இந்த ஞானத்தில் சந்தேகம் இல்லை, ஞானத்துக்கு என்னுடைய வாசனைகள் தடையா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஞானம் வந்திருக்கு, ஆனால் வந்து பிரம்மத்தை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது, பிரம்மத்தை அனுபவிக்கலைன்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். இனி அடுத்ததாக தைத்திரிய உபனிஷத்தை எடுத்துக்கொள்கின்றார். தைத்திரிய உபனிஷத்தில் பிருகு வள்ளி கடைசி மூன்றாவது பிருகு வள்ளியில் உதாரணமாக எடுத்து இதே கருத்தை கூறுகின்றார். நம்ம பார்த்தோம் பிரமாணத்திற்காக, நம்முடைய அறிவை திருடப்படுத்துவதற்காக மீண்டும் எடுத்துக்கொள்கின்றார். 63வது ஸ்லோகம். ஜென்மாதி காரணத்வாக்ய லக்ஷணேன பிருஹு புராம் பாரோக்ஷேன க்ருஹீத்வாத விசாராத் வ்யக்திமைக்ஷத. இனி வருகின்ற சில ஸ்லோகங்களில் கருத்து என்னவென்றால், அவாந்தர வாக்கியத்தின் மூலமாக அல்லது முதலில் பரோட்ச ஞானத்தை அடைந்து பிறகு மகா வாக்கியம் மூலமாக அபரோட்ச ஞானத்தை அடைகின்றோம், அதற்கு விதவிதமான கொட்டேஷன்ஸ். இனி வந்து பிருகுவல்லியில் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தைத்திரிய உபநிஷத்தில் முதல் வள்ளி சீக்ஷாவல்லியில் உபாசனைகள் வேல்யூஸ் வந்தது. இரண்டாவது வள்ளி பிரம்ம வள்ளியில் தான் முக்கியமாக பிரம்ம விசாரம் நடைபெற்றது. பிறகு மூன்றாவது வள்ளியில் என்ன வந்தது, பிருகு என்ற ஒருவர் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் வந்து தன்னுடைய தந்தையை அணுகி ஆத்ம ஞானத்தை கேட்கின்றார். பிருகுர்வை வாருணிகி பிதரம் உபசசார அதீகி பகவோ அப்படின்னு கேட்குறார். தன்னுடைய தந்தையை அணுகி எனக்கு அறிவை கொடுங்கள்னு கேட்கும் பொழுது, முதலில் தன்னுடைய தந்தை குருவானவர் என்ன சொல்கின்றார், எப்படி உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார்னா, யதோ வா இமானி பூதாணி ஜாயந்தே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கும், ஏன ஜாதாணி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிஷம் விசந்தி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை அறிமுகப்படுத்துகின்றார். அந்த ஈஸ்வரனை எப்படி அறிமுகப்படுத்துகின்றார், ஜென்மாதி காரணம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதனால் இந்த பூதங்களெல்லாம் தோன்றியுள்ளதோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எதனால் இவைகள் காக்கப்படுகின்றதோ, பிறகு இறுதியில் எதற்குள் சென்று ஒடுங்குகின்றதோ என்று சிருஷ்டி ஸ்திதி காரணம் என்று அந்த பிரம்ம தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார். இப்படித்தான் வந்து முதலில் இவருக்கு பிரம்மத்தை பற்றிய ஞானம் கிடைக்கின்றது. எப்படி சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்ம ஈஸ்வரன்கிற ஞானம் கிடைக்கின்றது.
பிறகு என்ன செய்கின்றார் பிரகு? பஞ்ச கோஷத்தை எடுத்துக்கொண்டு விசாரத்தை ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு கோஷத்தை எடுத்து விசாரம் செய்யும் பொழுது முதல்ல அன்னமய கோஷம்தான் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். இந்த லட்சணத்தை எதனால் தோன்றி எதனால் காக்கப்பட்டு எதில் ஒடுங்குகிறதோ அதுதான் பிரம்மன்னு சொன்ன உடனே இவர் யோசிச்சு பார்க்குறாரு, எல்லாமே சாப்பாட்டுனால தான் தோன்றுகிறது, சாப்பாட்டுனால தான் காக்கப்படுகிறது, மீண்டும் சாப்பாடாக போகுது. அப்படி பார்த்தா இந்த சரீரம் தானே பிரம்மன், அன்னந்தான் பிரம்மன் அப்படின்னு முடிவுக்கு வர்றார். பிறகு அவரே யோசிச்சு பார்க்கிறார், தனிமையில் போய் அண்ணன் பிரம்மனாக இருக்க முடியாது, ஏன்னா பிரம்மன் வந்து நிர்வீகாரம், மாற்றமற்றது, நித்தியமானதுன்னு சொல்லப்படுது. இந்த அன்னமோ விகாரத்துக்கு உட்பட்டது. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும் என்றால் மாறாத ஒன்று ஆதாரமாக இருந்தாக வேண்டும். எனி சேஞ்சுக்கு ஒரு அன்சேஞ்சபிள் பிரின்சிபிள் இருந்தாகணும். அன்னம் மாறுகிறதுன்னா அதுக்கு எது காரணம்? சரி, வெறும் அன்னம் மட்டும் உண்மையாக இருந்ததுன்னா பிராணனை நிறுத்திட்டோம்னா என்ன ஆகும்? ஆகவே அன்னத்தினால இந்த உடல் காக்கப்படவில்லை அப்படின்ட்டு அப்படியே பிராணனுக்கு போகிறார். இப்படியே படிப்படியாக போய் கடைசியில் ஆனந்த சுரூபமான ஆத்மாவை புரிந்து அந்த பிரம்மன் ஆனந்த சுரூபமான ஆத்மா என்று புரிந்து கொள்கிறார். அப்போ பிருகுவல்லியில் வந்து முதல்ல பிரம்மத்தை ரொம்ப பரோட்சமாக புரிஞ்சிட்டு இந்த சிருஷ்டிக்கு காரணம்னு புரிந்து கொண்டு பிறகு பஞ்சகோஷ விவேகம் படிப்படியாக சென்று அதில் ஒவ்வொரு படியாக அந்த பிரம்மனை புரிஞ்சு கடைசியில் ஆனந்த ஆத்மானு புரிந்து கொள்கிறார். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். இப்போ ஏற்கனவே சொன்ன கருத்து தான், முதலில் பரோட்சமாக புரிந்து பிறகு அபரோக்ஷமாக புரிந்து கொள்கின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஜென்மாதி காரணத்துவாக்கிய லக்ஷணேன. ஜென்மாதி காரணம், ஆதி பதத்தில் சிருஷ்டி லயம், ஜென்மம் முதலிய, இங்கே முதலியன்னு சொன்னால் சிருஷ்டிங்கிறது ஜென்மம், ஸ்திதி லயம், ஸ்திதி இருப்பு காக்கப்படுவது, லயம்னா ஒடுங்குவது, இவைகளுக்கு காரணத்தினுடைய லட்சணமாக, இவைகளை காரணமாக கொண்ட லட்சணத்தின் மூலமாக, அது வந்து அந்த வாக்கியம் எதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிறது வாக்கியம், இப்படிப்பட்ட வாக்கியத்தின் மூலமாக பிருகு பிருகு மகரிஷியானது புறா முன்பு என்ன செய்தார்? பாரோக்ஷேன கிரகித்துவா, அந்த பிரம்மத்தை பரோக்ஷமாக கிரகித்து கொண்டு, பாரோக்ஷேன கிரகித்துவா, அந்த பிரம்மத்தை பரோக்ஷமாக கிரகித்து கொண்டு அத பிறகு விசாராத், பிறகு விசாரம் பண்ணார். அந்த விசாரம்தான் பஞ்சகோஷ விவேக விசாரம். உபனிஷத் ஞாபகம் இருந்தால் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு படியாக விசாரம் பண்ணி ஒவ்வொரு முறையும் போனார் குருகிட்ட. குரு என்ன செஞ்சார்? அந்த தவந்தான் பிரம்மன், தவந்தான் பிரம்மன், நீ விசாரம் பண்ணி அதை நீ அடைன்னு சொல்லி சொல்லி கடைசியில் விசாரம் செய்து வியக்தின் ஐக்ஷத விசாரம் செய்து வியக்தியை உணர்ந்து கொண்டார். வியக்தினா அந்த பிரம்மன் ஆத்மாவாக இருப்பதை உணர்ந்து கொண்டார். முதல்ல எங்கேயோ இந்த சிருஷ்டிக்கு காரணம்னு புரிஞ்சார். அதற்கு பிறகு என்ன புரிந்து கொண்டார்? வியக்தியாக தானாக, இங்கே வியக்தினா இண்டிவிஜுவல், தன் சொரூபமாக ஐக்ஷத புரிந்து கொண்டார். இங்கே வித்யாரண்யர் என்ன செய்துட்டார்? பிருகுவல்லியை போய் உதாரணமாக சொல்லிட்டார். உடனே ஒரு பூர்வபக்ஷி வந்துட்டான், பிருகுவல்லியில் தத்துவமசிங்கிற வகாவாக்கியமே வரலையே, அது எப்படி அவர் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உடனே பூர்வபக்ஷி. ஆகவே அடுத்த இரண்டு ஸ்லோகம் வந்து இந்த திருஷ்டாந்தத்தை பூர்வபக்ஷி க்வெஸ்சன் பண்ணுறான். நீங்கள் சொன்ன உதாரணத்தில் பிருகுவல்லியை எடுத்துட்டீங்க, வேற ஏதாவது அகம் பிரம்மாஸ்மின்னு எடுத்திருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. பிருகுவல்லியில் வந்து குரு என்ன பண்ணலை? நீ தான் அந்த பிரம்மன் சொல்லலை. ஆகவே இவன் எப்படி அபரோக்ஷமாக புரிஞ்சு கொள்ள முடியும்? அங்கே மகா வாக்கியம் நேரடியாக வரலையேன்னு. சில சமயம் மகா வாக்கியம் நேரடியாக வராமல் இருக்கிறது நல்லது. காரணம் என்ன தெரியுமோ? நீ தான் பிரம்மன் சொல்லும்போது
அந்த நீங்கிறதுக்கு இவன் ஏற்கனவே பாகத்தியாக லட்சணம் பண்ணியிருக்கணும். அந்த நீங்கிறதுல இவன் ஏற்கனவே சரீரம்தான்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த நீ தான்கிற பிரம்மன் வந்து நான் சரீரம் ஆயிரும். ஆகவே குரு வந்து இவன் வந்து அன்னமய கோஷத்தில் இருக்கும்போது எப்படி தத்துவமசின்னு சொல்றது, இவன் பிராணமய கோஷத்தில் இருக்கும்போது எப்படி தத்துவமசின்னு சொல்றதுன்னு குரு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கார். இவன் இவன் ஆனந்தமய கோஷத்தில் போய் தான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குருகிட்ட வரல. காரணம் என்ன, இதுக்கு மேலே என்ன போய் கேட்கறதுக்கு இருக்குன்னு சொல்லி மகாவாக்கியம். ஆகவே அப்படி பதில் சொல்றார். இங்க குரு வந்து தத்துவமசின்னு சொல்லாவிட்டாலும் அதற்கு உரிய சூழ்நிலையை வகுத்து கொடுத்தார்னு பதில் வருகின்றது. ஆகவே இங்க பூர்வபக்ஷி வந்து நேரடியா அங்க பிருகுவல்லியில சொல்லவில்லையேனாலும் பரவாயில்லை, மகாவாக்கியம்ங்கிறது நேரடியா இல்லாட்டியும் இவர் வந்து நான் பிரம்மன் புரிஞ்சுக்கிற சூழ்நிலையை குரு வகுத்து கொடுத்தார் அப்படி பதில் சொல்லி சமாதானம் செய்யப்படுகிறது. 64வது ஸ்லோகம். வாக்கியம் நோச்சே ப்ருகோபிதா ததாப்யன்னம் ப்ராணமிதி விசார்யஸ்தல முக்தவான். பூர்வபக்ஷி நம்மிடம் கேட்கின்றான், நீதானந்த பிரம்மன் என்று சொல்லவில்லையே என்றால், இங்கு வித்யாரண்யர் ஏற்றுக்கொள்றார் அப்படி சொல்லவில்லை என்றாலும், யத்யபி துவம் அசி இதி அத்ர, யத்யபி இப்படி துவம் நீ அசி தத்த சேர்த்திக்கணும் அதுவாக இருக்கின்றாய் என்று அத்ர அந்த பிருகுவல்லியில் வாக்கியம் இப்படி ஒரு நேரடியான வாக்கியம் ந ஊச்சே ப்ருகோஹோ பிதா, பிருகுவினுடைய தந்தை இங்கு தந்தையே குருவாக இருக்கின்றார். ஆகவே பிருகுவினுடைய குருவாக இருக்கின்ற தந்தை ந ஊச்சே, ந ஊச்சேன சொல்லவில்லை, ந ஊச்சேன சொல்லவில்லை, எப்படி எத்யபி சொல்லவில்லை என்றாலும், நீ அதுவாக இருக்கின்றாய்னு நேரடியாக உபதேசம் செய்யவில்லை என்றாலும், ததாபி இருந்த போதிலும், அன்னம் பிராணம் இதி, பிறகு வந்து என்ன செய்கின்றார், அன்னம் பிராணம் சக்ஷு ஸ்ரோத்ரம்னு சொல்லி அங்கே ஒரு வாக்கியம் வருது. அன்னம் பிராணம் என்று விசாரிய ஸ்தலம் உக்தவான், அதாவது அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக விசாரம் செய்கின்ற ஸ்தலத்தை குருவானவர் உபதேசித்து இருக்கின்றார். அன்னம் பிராணம் என்று அங்கு அன்னம் பிராணம்னு ஒரு வாக்கியம் வருது. அன்னம் பிராணம் என்று விசாரிய ஸ்தலம் உக்தவான், விசாரத்திற்கான இடத்தை உபதேசித்திருக்கின்றார். உக்தவான் சொல்லி இருக்கின்றார் விசாரிய ஸ்தலம். இந்த விசாரிய ஸ்தலம்னா என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப பிதா எப்படி ஆரம்பிச்சார் உபதேசத்தை, ஏதோவா இமானி பூதானின்னு சொல்லி அங்கே வந்து ஈஸ்வரனுக்கு லக்ஷணம் வந்து ஒரு விடுகதை போடுற மாதிரி சொன்னார். இந்த விடுகதை போடுவோம் அதுபோல் அவர் சொன்னார். இந்த எதகங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லவே இல்லை. எதனால் இந்த பூதங்கள் இந்த ஜீவராசிகள் தோன்றுகிறதோ, எதனால் காக்கப்படுகிறதோ, எதில் சென்று அடங்குகிறதோ அதுதான் பிரம்மன், தது விஜிக்ஞாசஸ்வ, அதை நீ அடைய வேண்டும்னு சொன்னார். அப்போ வந்து இங்கே அங்கே என்ன பண்ணார், எதனால்னு சொல்லி அனைத்து சிருஷ்டியுமே தோன்றியுள்ளதோ, அனைத்து சிருஷ்டியும் காக்கப்படுகிறதோ, அனைத்து சிருஷ்டியும் சென்று ஒடுங்குகிறதோ அது பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டார். அது எதுன்னு சொல்லலை, அதைத்தான் நீ அடையணும்னு சொல்லிட்டார்.
முதல்ல பிறகு இதை கேட்டு என்ன புரிஞ்சிட்டான், அது வந்து இந்த அனைத்து உலகத்துக்கும் காரணம்னு பரோட்சமாக புரிஞ்சிட்டான். சரி, அதை நான் எங்கு சென்று தேடி அடைதல் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொழுது, நான் எந்த இடத்துல விசாரம் பண்ணன்னா அந்த பிரம்மத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கே வந்து பிருகுனுடைய தந்தை குருவானவர் வந்து ஆகாசம்னு சொல்லியோ அல்லது சொர்க்கலோகம்னு சொல்லியோ சொல்லலை. அவர் என்ன சொல்லிட்டார், அன்னம் பிராணம்னு சொல்லி வியக்தியை அறிமுகப்படுத்தி விட்டார். உன்னுடைய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அதற்குள்ள போய் தேடுன்னு சொல்லிட்டார். அப்ப எப்படி அறிமுகப்படுத்தினார், இந்த அகில உலகத்துக்குமே ஆதாரமா எது இருக்கோ அதை நீ தேட வேண்டும்னு சொல்லிட்டு, எங்க தேடுறதுன்னு கேட்ட உடனே, தேடுற இடம்தான் இங்க வந்து விசாரிய ஸ்தலம். விசாரிய ஸ்தலம்னா இருப்பிடம். இந்த ஸ்தலம் வந்து அஞ்சு கோஷத்தை அறிமுகப்படுத்திட்டார். இது பெரிய மகா வாக்கியமா இருக்கு, ஒரு புதிரான மகா வாக்கியமா இது இருக்கு. அறிமுகப்படுத்தினதோ அனைத்து உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கிற தத்துவம், அதை தேடுற இடம் எங்கேனா வெளியே கிடையாது, உனக்குள்ளேன்னு சொல்லிட்டார். உடனே இவன் என்ன செய்கின்றான், பிரபு ஒவ்வொரு கோஷமாக விசாரம் செய்து அதுவா அதுவான்னு பார்த்து கொண்டு வருகின்றான். ஆகவே இங்க என்ன பதில் என்றால், நேரடியா தத்துவமசின்னு சொல்லாத பொழுதிலும் தத்பதத்தை அறிமுகப்படுத்தி அதை அறிந்து கொள்ள துவம்பதத்தை அறிமுகப்படுத்தி விட்டார். துவம்பதம் வந்து விசாரிக்க வேண்டிய இடமாக அறிமுகப்படுத்தி விட்டார். ஆகவே அது மகா வாக்கியமாக அமைந்து விட்டது. அதனால வந்து இப்ப பெரிய மகான்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, அவங்க வந்து இப்ப ரமண மகரிஷியை ஒரு மகானை பார்த்தாராம். அந்த மகான் ஏதோ சொன்னாராம், நீ தேடுறது தான்டா அது அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவுதான், அதுவே மகா வாக்கியம் தான். வாடா போடான்னு அதுக்குள்ள வந்தாலும் நீ எதை தேடுறையோ அது தான்டா அது அப்படின்னு சொல்லிட்டாராம், போதும். அது அவருக்கு மகா வாக்கியம். அப்படி இங்கே மகா வாக்கியம்னா தத்துவமசின்னு சான்ஸ்கிரிட்ல சொன்னா தான் அது மகா வாக்கியம் அல்ல. பிறகு மகா வாக்கியம்ங்கிறது இந்த மாதிரி அமைந்துள்ளது. இங்கு எங்கேயோ அறிமுகப்படுத்தி அதை தேடுறதுக்கான ஸ்தலத்தை அறிமுகப்படுத்தினார். அன்னம் பிராணம் இதி இப்படி இந்த வாக்கியத்தில் விசாரிய ஸ்தலம் உக்தவான், அந்த பிரம்மத்தை விசாரித்து அறிய வேண்டிய இடத்தை கூறிவிட்டார். அப்போ நேச்சுரலி என்னாச்சு, இவர் தனக்குள்ள போய் விசாரித்து ஆனந்தத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆனந்த ஆத்மாதான் நீங்கள் அறிமுகப்படுத்திய ஜெகத்காரணமான பிரம்மன் அல்லது ஈஸ்வரன் என்று இவர் புரிந்து கொண்டார். இப்போ இதே கருத்தை அடுத்த ஸ்லோகத்திலும் விளக்குகின்றார். இந்த விசாரிய ஸ்தலம் உக்தவான்னு சொன்னாரே, இந்த பிருகு என்ன பண்ணார், விசாரிய ஸ்தலத்தை எடுத்துட்டு எப்படி விசாரம் செய்து இவர் வந்து அபரோக்ஷ ஞானத்தை அடைந்தார், அதை அடுத்த ஸ்லோகத்தில் விளக்குகின்றார். இப்போ 65வது ஸ்லோகம் வந்து பிருகு விசாரம் செய்து பிரம்மத்தை அறிந்த முறை. 65 அன்னப்ராணாதி கோஷேஷு சுவிசார்ய புனப்புனக ஆனந்த வ்யக்தி மீக்ஷித்வா ப்ரஹ்ம லக்ஷ்மாப்ய யுஜதே. மிகவும் எளிமையான ஸ்லோகம். பிருகு என்ன பண்ணினார் அப்படிங்கிறதை வித்யாரண்யர் விளக்குகின்றார். அன்ன பிராணாதி கோஷேஷு, அன்னம் பிராணம் முதலிய கோஷங்களில் சுவிசாரிய மிகவும் தெளிவாக அந்த கோஷங்களை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்து. அன்ன பிராணாதி ஆதிபதத்தில் எல்லா கோஷம், அன்ன பிராண மன விஞ்ஞான ஆனந்தம் என்கின்ற 5 கோஷங்களில் சுவிசாரிய விசாரம் செய்து. அவர் ஒரு முறையா விசாரம் பண்ணார், புனப்புனக மீண்டும் 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 விசாரத்தில் ஈடுபட்டு.
அன்னம் பிராணம் போன்ற கோஷங்களை எடுத்துக்கொண்டு அதற்குள் மீண்டும் மீண்டும் விசாரம் செய்து. இங்கே எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? அந்த கோஷந்தான் ஆத்மா, அதுதான் சிருஷ்டி ஸ்திதி லயக்காரணம், அதுதான் சத்தியம்னு முதல்ல பார்க்கணும். பிறகு அதிலேயே குறைய பார்க்கணும். இது எப்படி சத்தியமாக இருக்கும்? இதுவும் இனி ஒன்றை சார்ந்துள்ளது அப்படின்னு பார்க்கணும். இதுவும் விகாரம், இதுவும் சத்தியம் அல்லன்னு பார்க்கணும். உடனே அடுத்த கோஷத்தை எடுத்துட்டு அதையே பார்த்து அதுலேயே இருக்கிற குறைய பார்த்து இப்படியே ஒவ்வொரு கோஷமாக நிஷேதம் செய்து. அதனால தான் தோஷ தர்சனம் பண்டித லட்சணம்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தோஷத்தை ஒரு பொழுதுபோக்கா அல்லது குறை சொல்கிறது ஒரு ஹாபியாக செய்யக்கூடாதே தவிர, ஒரு பொருளில் இருக்கிற தோஷம் தெரிய தெரிய நம்ம புத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். தோஷ திருஷ்டி வந்து ஒரு உபாயம், வைராக்கியத்துக்கு உபாயம், நிஷேதத்திற்கு உபாயம். தோஷம் தெரியலன்னா நிஷேதம் பண்ணவே மாட்டோம். ஆகவே இங்கே சுவிச்சாரியம்னு சொன்னால் அதில் இருக்கின்ற தோஷத்தை கண்டுபிடித்து, அதான் விசாரம். விசாரம் பண்ணுறதுனுடைய அர்த்தமே என்ன? ப்ரூஃப் ரீடு பார்க்குறதுன்னு என்ன அர்த்தம்? அதில் என்ன குறை இருக்கோ அதை பார்க்கறது. இல்லை நான் ரொம்ப உத்தமமான மனிதன், குறைய பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறது வேறு ஆங்கிளில். நம்ம குறை தெரிஞ்சும் அது அனாத்மான்னு விடுறது வேறு. ஆனால் இங்கே விசாரம்னு சொன்னால் ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கின்ற அனாத்ம தன்மையை உணர்ந்து கடைசியில் என்னாச்சா? ஆனந்த வியக்திம் ஈக்ஷித்வா, ஆனந்த வியக்தியை அறிந்து, தன்னை ஆனந்த சுரூபமாக அறிந்து, ஆனந்தமய கோஷத்தையும் தாண்டி ஆனந்தமயமாக இல்லாமல் ஆனந்தமாக அறிந்து. ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே வரும்போது இப்போ என்ன பார்க்குறார்? பிரிய மோத பிரமோத விருத்தி, அதெல்லாம் ஆனந்தமய கோஷத்தில் படிச்சிருக்கோம். ஆனந்தமய கோஷத்தில் வந்து ஒரு பொருளை பார்க்கறதுனால வர்ற சுகம், ஓன் பண்ணுறதுனால வர்ற சுகம், அனுபவிக்கிறதுனால வர்ற சுகம், இதெல்லாம் விருத்திக்குள்ளிருந்து வெளிப்படுற சுகம். இந்த விருத்தி ஜடமானது. இதே விருத்தியிலிருந்து தான் துக்கமும் வருது, இதே விருத்தியிலிருந்து தான் சுகமும் வெளிப்படுகிறது. ஆகவே விருத்தியிலேயோ விஷயத்திலேயோ சுகம் இல்லை. இந்த சுகத்திற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அது ஆனந்தம். அந்த ஆனந்தந்தான் அகம். அந்த அகம்தான் நான் விஜிஜாசஸ்வ, நான் அறிய வேண்டிய அடைய வேண்டிய அந்த ஜெகத்திற்கு காரணமான ஈஸ்வரன், அவர் இங்கு ஆனந்தமாக வீற்றிருக்கின்றார் என்று ஈக்ஷித்வா அறிந்து பிறகு என்ன பண்ணாராம்? பிரம்ம லக்ஷ்மா அபி அயுயுஜது. பிரம்ம லக்ஷ்மா, லக்ஷ்மா என்றால் லக்ஷணம் என்று பொருள். லக்ஷணத்துக்கு இனியொரு பொருள் லக்ஷ்மா. பிரம்ம லக்ஷ்மா என்றால் பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை. பிரம்ம லக்ஷ்மா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம லக்ஷணம். பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தையும் அயுயுஜது. அயுயுஜத்துனா தன்னுடைய சொரூபத்தில் சேர்த்தி கொண்டார். அயுயுஜத்துனா கனெக்டட் அர்த்தம். தன்னுடைய ஆனந்த ஆத்மாவில் பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை சேர்த்தி கொண்டார். பிரம்ம லக்ஷ்மா அபி. ஏன்னா தன்னுடைய ஆனந்தத்தை எப்படி புரிஞ்சிட்டார்? ஆனந்தேனைவ பூதானி ஜீவந்தி, அதாவது பூதானிகள் தோன்றி ஆனந்தத்தில் தான் இருந்து ஆனந்தத்தில் ஒடுங்குகின்றதுன்னு சொல்லி எப்படி அன்னமய கோஷத்தில் ஆரம்பித்தாரோ கடைசியில் அந்த ஆனந்தத்தை எடுத்துட்டு பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை தன்னுடைய ஆனந்தத்தில் சேர்த்தி புரிந்து கொண்டார். இப்போ பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை அயுயுஜத்துனா தன்னுடைய ஆனந்த ஆத்மாவிடம் சேர்த்தி கொண்டார், கனெக்ட் பண்ணிட்டாராம். பிரம்ம லக்ஷணத்தை தன்னுடைய ஆனந்த ஆத்மாவோட சம்பந்தப்படுத்தி கொண்டார். ஆகவே என்னாச்சுன்னா அங்கே மகா வாக்கியம் நடந்து விட்டது. அதாவது வந்து தத்துவமசின்னு அங்கே சொல்லாவிட்டாலும் அங்கு மகா வாக்கிய உபதேசம் இவ்விதம் நடந்து விட்டது. பிறகு ஏன் அவர் அப்பா பிள்ளைக்கு இப்படி பண்ணார்னா, அந்த பிள்ளைக்கு இப்படி சொன்னா தான் புரியுன்னு அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு அப்பாவுக்கும் தெரியும் தம்ம பிள்ளைக்கு எப்படி சொல்லணும். சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு இப்படி சொன்னா தான் புரியும்னு சொல்லி
பெற்றோர்கள் சொல்வது போல இங்க வந்து குருவா இருக்கிற அப்பாவுக்கு தெரியுது நம்ம பிள்ளைக்கு எப்படி சொன்னா புரியும்னு. ஆகவே அவர் இப்படி சொல்லி புரிய வைத்தார். கடைசியில் என்ன புரிஞ்சிட்டார்னா, பிரம்ம லக்ஷ்மா அயுயுஜத், பிரம்மத்தினுடைய லக்ஷணத்தை தன்னுடைய ஆனந்த ஆத்மாவில் சேர்த்தி கொண்டார். பிறகு வந்து அடுத்த ஸ்லோகத்தில் தைத்திரிய உபநிஷத்திலேயே இருக்கின்ற பிரம்மவள்ளியிலிருந்து மீண்டும் உதாகரணத்தை கொடுக்கின்றார். அதே கருத்துதான். 66. சத்யம் ஞானமனந்தம் ச ஏவம் ப்ரஹ்மஸ்வலக்ஷணம். உக்த்வா குஹாகி தத்வேன கோஷேஷ்வே தத் ப்ரதர்ஷிதம். பிரம்மவல்லியினுடைய சாரத்தை ஒரே ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் கூறிவிட்டார். முழு பிரம்மவல்லியை ஒரே ஸ்லோகத்தில் அடக்கியிருக்கார். எப்படி பிரம்மவல்லி எப்படி ஆரம்பமானது என்றால், சத்தியம் ஞானம் அனந்தம் ச. சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற மூன்று சொற்களிலால் பிரம்ம ஸ்வலக்ஷணம், பிரம்மத்தினுடைய சொரூப லக்ஷணம் கூறப்பட்டது. பிரம்மத்தினுடைய சொரூப லக்ஷணம் இவ்விதம் கூறப்பட்டது. இது வந்து பிரம்மவல்லியினுடைய ஆரம்பம். பிரம்மவல்லியினுடைய ஆரம்பத்தில் இப்படி கூறப்பட்டது. அதாவது பிரம்மவித்து ஆப்னோதி பரம்னு ஆரம்பிச்சு, பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான்ங்கிறது சூத்திர வாக்கியம். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பிரம்மத்தை அறிஞ்சவன் பரத்தை அடைகிறான்னா அந்த பிரம்மந்தான் என்ன? உடனே அதற்கு மிக சுருக்கமாக உபனிஷத் பதில் கூறியது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அந்த பிரம்மங்கிறது வந்து எது சத்தியமாகவோ, எது ஞானஸ்வரூபமாகவோ, எது அனந்தமாக ஆனந்தமாக இருக்கிறதோ அது பிரம்மன் என்று சொல்லி, பிரம்மத்தினுடைய ஸ்வலக்ஷணம், இங்கே ஸ்வ அப்படின்னா சொரூபன்னு அர்த்தம், பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம் கூறப்பட்டது. அந்த பிரம்மன் சத்தியமா ஞானமா அனந்தமா இருக்கு. என்னுடைய அர்த்தமெல்லாம் நமக்கு தெரியும், சத்தியம்னா என்ன ஞானம்னா என்ன. இதுக்கு விளக்க போனோம்னா அப்புறம் தைத்திரிய உபநிஷத்துக்குள்ள போகணும், அப்புறம் நம்ம பஞ்சதசியை முடிக்க முடியாது. அதனால நமக்கு தெரியும், சத்தியம்னா த்ரிகாலே அப்பி திஷ்டதி, ஞானம்னா ஞானஸ்வரூபம், அனந்தம்ங்கிறது பூர்ணம். அனந்தத்தை சத்தியத்துக்கும் ஞானத்துக்கு லட்சணமா போட்டு இதை வந்து அனந்தமான சத்தியம் அனந்தமான ஞானம் அப்படின்னு எல்லாம் புரிஞ்சு கொள்றோம். இது வந்து பிரம்மத்தினுடைய லட்சணம். சரி, இந்த பிரம்மத்தை எங்கே போனால் கண்டுபிடிக்க முடியும்? அது இங்கெல்லாம் சொன்னதுனால தான் பிருகு அங்கே போய் அப்படி கண்டுபிடிச்சார். எதற்குள்ளே போனால் எங்கு இந்த பிரம்மத்தை பார்ப்பது? ஸ்வலக்ஷணம் உக்துவா குஹாகி தத்துவேன யோவேத நிகிதம் குஹாயாம் அப்படிங்கிறது அடுத்த வாக்கியம் அங்கே. இந்த யார் இந்த பிரம்மத்தை குகாயாம் நிகிதம் வேத தன்னுடைய ஹிருதய குகைக்குள் அறிகிறார்களோ, இப்போ குகாகி தத்துவேன இதே இப்படிப்பட்ட சொரூபமான பிரம்மத்தை குகாகி தத்து, குகம்னா நம்முடைய ஹிருதயம், நம்முடைய ஹிருதயத்திற்குள்ளேயே இருப்பதாக, கோஷேஷு இந்த கோஷத்திற்குள் இருப்பதாக, ஏதத் பிரதர்ஷிதம் இந்த உபதேசம் செய்யப்பட்டது, இந்த பிரம்மன் விளக்கப்பட்டது, இந்த கோஷத்துக்குள் இருப்பதாக பிரம்மன் விளக்கப்பட்டது. அப்ப என்ன அப்படின்னா, இந்த பிரம்மன் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லப்பட்டு பிறகு நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளேயே ஒவ்வொரு கோஷத்திற்குள்ளும் ஆதாரமாக இருப்பதாக விளக்கப்பட்டது. அப்போ சிஷ்யன் எப்படி புரிந்து கொள்கின்றான், சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது எதுவோ அது என்னுடைய ஹிருதயத்திற்குள் விளங்குகின்ற ஆத்ம தத்துவம். ஆகவே இந்த ரெண்டுமே மகா வாக்கியம், சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது அவாந்தர வாக்கியம், யோவேத நிகிதம் குஹாயாம்ங்கிறது மகா வாக்கியம். இந்த ரெண்டும் சேர்ந்தவுடன் பரோக்ஷ ஞானம் அபரோக்ஷ ஞானம் ஏற்படுகின்றது. பிறகு வித்யாரண்யருக்கு திருப்தி இல்லை,
இதோட நிறுத்தலாம் அப்படின்னாலும் வேண்டான்னு பார்த்துட்டு இனியும் ரெண்டு உபநிஷத்தையாவது நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உபநிஷத்துக்கு வருகின்றார். இதே கருத்து வேறு உபநிஷத்தில் வந்து வேறு கான்டெக்ஸ்டுக்கு வர்ற வந்து மீண்டும் இதுதான் சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளவு பிரமை இருக்கிறதுனால, ஒரு விஷயத்துல ரொம்ப குழப்பம் இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த பரோக்ஷஞான அபரோக்ஷஞானத்துல ரொம்ப குழப்பம் இருக்கிறதுனால தான் இவர் இவ்வளவு கொட்டேஷன்ஸ் கொடுக்கிறார். பிறகு மீண்டும் சாந்தோக்கியத்துக்கு வேற ஒரு கான்டெக்ஸ்டுக்கு வந்து இப்பொழுது வித்யாரண்யர் பேசுகின்றார். 67வது ஸ்லோகம். பாரோக்ஷேன விபுத்தேந்த்ரக ய ஆத்மேத்யாதி லக்ஷணாத் அபரோக்ஷீ கர்த்துமிச்சன் சதுர்வாரம் குரும் யயோ. சாந்தோக்கிய உபநிஷத்தில் கதை மூலமாக மீண்டும் பிரம்ம தத்துவம் விளக்கப்பட்டுள்ளது. அதில் இந்திரன் என்கின்ற தேவனை சார்ந்த ஒருவரும் அசுரரை சார்ந்த ஒருவர் விரோச்சனன் என்கின்றவரும் பிரஜாபதியிடம் ஞானத்துக்காக செல்கிறார்கள். அதாவது என்ன பிளான்ல செல்கிறார்கள்னா, இந்திரன் போய் குருவிடம் ஒரு அறிவை படித்து வந்து மற்ற தேவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்திரன் போறான்னு சொன்ன உடனே அசுரன் சும்மா இருப்பானா? சரி, நம்ம சார்பில் ஒருத்தர் அனுப்பிச்சு வைப்போம், அவனும் போய் படிச்சுட்டு வந்து நமக்கு சொல்லி வைக்கட்டும் அப்படின்னு அசுரர்கள் சார்பில் ஒருவர் தேவர்கள் சார்பில் ஒருவர் ஞானத்திற்காக போகிறார்கள். போய் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே குரு என்ன உபதேசிக்கின்றார், அவருடைய ஆரம்பமே இந்த மாதிரி ஆரம்பம் ஆகின்றது. ய ஆத்மா அபகத பாப்மா விரஜக விமிருத்யுகு விசோகன்னு சொல்லி, உன்னுடைய வலது கண்ணில் என்ன பார்க்குறையோ அதுதான் ஆத்மான்னு சொல்லிடுறார். உன் கண்ணுக்குள்ளே என்ன தெரியுதோ அதுதான் ஆத்மான்னு சொல்லிடுறார். உடனே இந்திரன் வந்து அதை பார்த்த உடனே கண்ணில் வந்து ஒரு சரீரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியுது. இப்போ நான் ஒருவர் முன்னாடி போய் நின்று அவர் கண்ணையே பார்த்தேன்னா அவர் கண்ணுக்குள்ளே என்ன தெரியும், என்னுடைய பிரதிபிம்பம் தான் தெரியும், என்னுடைய பிரதிபிம்பம் தான் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உடனே விரோச்சனை என்ன முடிவு பண்ணிடுறான், இந்த ஸ்தூல சரீரம்தான் தெரியுது, ஆகவே ஸ்தூல சரீரம்தான் ஆத்மான்னு முடிவு செய்து, இந்திரனும் அதே முடிவு தான் செய்கின்றார். ரெண்டு பேர் அதே முடிவை செஞ்சு இந்த நமக்கு ஞானம் கிடைச்சாச்சுன்னு குருகிட்ட இருந்து திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த இந்திரன் பாதியிலேயே நின்று விடுகின்றான். காரணம் என்ன, இது எப்படி உண்மையாக இருக்க முடியும், இந்த ஆகாரம் ஸ்தூல சரீரம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்னு தன்னுடைய அறிவில் ஒரு தவறை கண்டு மீண்டும் குருவிடம் போகிறார். ஆனால் அந்த விரோச்சனை என்ன பண்ணுறான், அவனுக்கு சந்தேகமே வரல. உடனே நேராக அவன் வந்து அசுரர் குலத்திற்கு வந்து அசுரருக்கு இவன் உபதேசத்தை செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். உபனிஷத்து வந்து இது ஆசுரோ உபனிஷத்துனே சொல்லும், அசுரர்களுடைய உபநிஷத்தான். என்னன்னா தேகம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி விரோச்சனன் வந்து தேகம் ஆத்மாங்கிற உபதேசத்தை செய்து விடுகின்றான். ஆனால் இந்திரன் வந்து திரும்பி போய் மீண்டும் விசாரம் செய்கின்றான். அடுத்ததும் தப்பாக புரிஞ்சுக்கிறான், திரும்பி வருகின்றான், மீண்டும் திரும்பி போகிறான். அப்படி நான்கு முறை இந்திரன் வந்து 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 போய் கடைசியில் உண்மையான ஆத்ம தத்துவத்தை அறிகின்றான். இப்போ இந்த கதை எதை குறிக்குதுன்னா, இந்திரன் விரோச்சனெல்லாம் முதல்ல பரோட்சமாக புரிஞ்சிட்டு பிறகு அபரோக்ஷ ஞானத்துக்கு மீண்டும் குருவிடம் செல்கிறார்கள். இங்கே அதுதான் கருத்து, அபரோக்ஷ ஞானத்துக்கு மீண்டும் சாஸ்திர விசாரம் பண்ணணும். இவன் சாஸ்திர விசாரம் பண்ணாமல் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா எந்த ஞானம் கிடைச்சதோ அது அதோடு நின்றுரும், ஞானம் வந்து அதாவது ரிஃபைன் ஆகாது அப்படிங்கிற கருத்து தான் இந்த கதையிலிருந்து கிடைக்கிறதுன்னு சொல்லி இதை இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்த வகுப்பில் மேலும் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.